கஜானனம் போதகநாத சேவிதம் கவித்ததம் போத பிரக்ஜாலபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். எப்பவுமே ராசி பலன் சொல்லும்போது சார் இந்த கிரகநிலையை வச்சு நீங்க சொல்றீங்களா, இல்ல சந்திரனை மையமா வச்சு சொல்றீங்களா, குருவை மையமா வச்சு சொல்றீங்களா? நான் எதை மையமா வச்சு சொல்லணும் இல்லையோ, முருகப்பெருமானை வேண்டிட்டு ஒவ்வொரு ராசி பலனும் சொல்லும் பொழுது அது பிரத்யேகமா நிறைய பேருக்கு அது பலிதத்தை கொடுக்கறது, அதுதான் உண்மையும் கூட. சரி, பொதுவா இறைவன் மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் பிரத்யட்சமாக காட்சியளிப்பாருங்கிறது நம்ம புராணங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு கோயில்ல ஆஞ்சநேயர் சன்னிதி கட்டவே முடியாம இருந்ததுதான். உங்களுக்கே தெரியும், விநாயகர் கோயிலையும் இன்னைக்கு ஆஞ்சநேயர் வச்சுன்னு இருப்பா, முருகர் கோயில்லையும் ஆஞ்சநேயர் வைக்கிற வழக்கங்கள் உண்டு. இப்படி எல்லா இடங்கள்லயும் ஆஞ்சநேயர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அவ என்ன பண்றா, ஆஞ்சநேயர் வைக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு சிருங்கேரியில இருக்கக்கூடிய மகாபரிவாட்டை போய் கேட்கறா. இது 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ மகாபெரிவர் சொன்ன, இப்போதைக்கு ஒன்றும் ஆஞ்சநேயர் இருக்க வேண்டாம், நீங்கள் அந்த இடத்துல போய் ராம என பாராயணமும் ராம நாம பாராயணமும் பண்ணுங்கன்னா. பெரிவா சொன்னதுலேருந்து இவா எப்பவுமே ராமருடைய படத்தை வச்சுட்டு ராம நாமத்தையும் ராமாயண பாராயணத்தையும் பண்ண ஆரம்பிச்சா. எப்படியும் பண்ணிட்டு அந்த ராமர் படத்துக்கு நைவேத்தியம் வைப்பா, 2 கொய்யாப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது டக்குன்னு பார்த்து அந்த கொய்யாப்பழம் காணாமல் போயிட்டு. இவாளுக்கு ஒரே சம்சயம், நேரம் ஒரு தடவை பெரிவாளை போய் பார்க்கும்போது, என்னப்பா ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறதுக்கு வந்து விட்டேலா அப்படின்னு கேட்டா, இல்ல சுவாமி அதை விட்டுட்டோம், ஆனா இந்த ராமாயணமும் ராமநாமத்தை பாராயணம் பண்ணமும் பார்த்துட்டேன்னா கொய்யாப்பழம் வச்சிருந்தது காணாம காணாம போயிடுறது என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். வேற ஒண்ணும் கிடையாது, எப்ப நீ ராமநாமத்தை மட்டுமே படிக்க ஆரம்பிக்கிறியோ அங்க ஆஞ்சநேயர் வந்துடுவார். நீங்க இத்தனை நாள் வெறும் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு பிடித்தமான விஷயமான ராமநாமத்தை அங்க இல்ல, அதனாலதான் அந்த கோயில் கட்ட முடியாம இருந்து இப்ப போய் கட்டுங்க ரொம்ப வேகமா நடக்கும்னு. இப்ப பாருங்க, ராமாயணத்தை படிச்சாலோ இல்ல ராமநாமத்தை சொன்னாலோ அங்க ராமருடைய அனுகிரகம் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல சீதா பிராட்டியோட ஆசீர்வாதம், உடனே அந்த இடத்துல ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகம் இருக்குங்கிறத பிரத்யட்சமா இந்த நம்ம கதை தெரிய வைக்கிறது. அதனால ராமநாமத்தை சொன்னா அதை விட கோடான கோடி பலன் வேற எதுவுமே கிடையாது. ராம 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 ராமங்கிற மந்திரத்தோட இன்றைய நிகழ்ச்சி நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 26/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம், மார்கழி மாதம் 10ஆம் திருநாள் வியாழக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை 5:47 வரை, பின்பு பூராடம், இன்றைய திதி அமாவாசை, பகல் 11:21 வரை, பின்பு பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம், நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு அமாவாசை காலையில 11:21 வரைக்கும் இருக்கு, அதற்கு முன்னாடி இன்னைக்கு கிரகணம். இந்த கிரகணம் பார்த்துட்டேன் அப்படின்னு கேது கிரகஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவா. காலையில 8:08 to 11:19 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிரகணம், இந்த கிரகணத்தப்போ கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு இந்த கிரகண தோஷம்ங்கிறது இருக்கு. அதனால சங்கல்பம், கிரகண சங்கல்பம்ங்கிற சங்கல்பம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் வந்து தர்பை இருந்ததுன்னா அந்த தர்பையை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணீர்ல உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லையும் தர்பையை போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடெல்லாம் கோஜலம் தெளிச்சு விடுறது, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நீர் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரா நவகிரகத்தில் இருக்கிற சூரியன் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு கிரகணத்தோட இந்த நாளாகப்பட்டது இருந்துட்டு இருக்கு. அதனால கிரகண நாள் அன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது எப்பவுமே வழக்கம். அது மாதிரி பிரசவமா இருந்துருக்கோம் மாசமா இருந்துருக்கோம் இந்த நாளிகையில வெளியில கிளம்புறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான கிரகண விஷயத்தோட சேர்ந்து இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பார்த்துட்டேன்னா மூல நட்சத்திரம் இருக்கு மாலை வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் சொன்னேன். மூல நட்சத்திரம் போது கேது பகவானுடைய நட்சத்திரம், கோயிலில் பூஜை பண்றவரா அர்ச்சகரா இருந்துருக்கோம், யோகா ஆசிரியரா இருந்துருக்கோம், மடப்பள்ளியில வேலை செஞ்சுருக்கோம், கோயிலில் அறங்காவலர் குழுல இருந்துருக்கோம், அறநிலைத்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி தியானம்,
போன்ற கிளாஸுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்க, உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு தெய்வத்தை பற்றிய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றோம், பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பல்பொருள் அங்காடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் அருமையான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தோட பெருமைகள் பத்தி நம்ம சொல்லிவிட்டோம். அடுத்து உங்க ராசிக்கு இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு வெற்றி உண்டு. வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்கறது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லா சுமைகளும் நம்ம மேல இருந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றது என்ன பண்றதுங்கிற யோசனை பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு அப்பப்ப இருந்துட்டு இருக்கும். நிறைய யோசனைகள்னாலேயே உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கும், எல்லா விஷயங்களும் நம்மளே எடுத்து பார்க்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும். சில நேரம் மற்றவ உதவி செஞ்சா கூட நம்ம பண்ற மாதிரி ஒரு திருப்திகள் நமக்கு வர்றது கிடையாது. இது போன்ற விஷயங்கள்ல தனித்துவம் வாய்ந்ததாக மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயத்துல துணி சம்பந்தமான உத்தியோகம், உணவு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு, அகஸ்தியர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, நிறைய காரியங்கள்ல அமைதியா 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 இருந்து பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள் படிச்சுட்டு இருக்கவா, டேலி படிச்சுட்டு இருக்கோ, அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கோ, ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கவா, நிறைய சமயத்துல தோல்வியாகி திருப்பியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். வீட்டு வேலை பண்ணிட்டு பாதியில நின்று இருக்கிறவாளுக்கு திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரிஷபராசி என்பர்கள் திருமண காரியங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் வரும். இத்தனை நாள் பார்த்தும் தட்டி போனவாளுக்கு கூட ஒரு அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு வெற்றிகளும், சில பேர் உங்களை பத்தி மத்தவா பேசினா அப்படின்னு சொன்னா அதை பெருசா எடுத்துக்காத, பேசினது அப்பப்ப மனசு வலிக்கும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். இந்த தினத்துல குடும்பத்தாரோட சேர்ந்து வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள், எதுனும் சினிமாவுக்கு போறது இல்லைன்னா பார்க்குக்கு போறது இல்ல சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி என்பர்களே, இந்த தினத்துல போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கும். உங்ககிட்ட போட்டி போட்டவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவா, கடனை கொடுத்து திருப்பி வராத பொழுது அந்த கடன் வரலையே அப்படிங்கறத வருத்தப்படுறத விட இது வரல இதுக்காக வேற என்ன சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கொரியோகிராஃபரா இருந்துட்டு இருக்கிறவா, ஹேர் டிசைனரா இருந்துட்டு இருக்கிறவா, பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறவா, ஃபேஷன் டிசைனிங் படித்த வாழ்க்கைலாம் ரொம்ப அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், வேலை வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறும், மன திருப்தியும் கொண்டு வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில வேலைகள்லாம் நம்ம நிறையா செஞ்சுட்டோம்னா களைப்பு அப்படி இருந்துட்டு இருக்கும், ஆனால் பல்வேறு வேலையை நம்ம மேலே எடுத்து போட்டுட்டு ஐயோ வேலை இருக்கே வேலை இருக்கே வேலை இருக்கேங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சா போதும், முடியாத விஷயத்த பெருசாக எடுத்து போட்டுண்டு அதுக்கப்புறம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில நேரம் வெளியில் போகலாமா வேண்டாமான்ற பல்வேறு யோசனைகள் மனசில் தோணும், சரி பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனை மனசில் திடகாத்திரமாக போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, போக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். சில விஷயத்துக்காக பின்னாடி நண்பர்கள் கூட இருந்துட்டு இப்ப தனிமையில் இருக்கும்போது சில கவலைகள் மனசுல ஓட்டக்கூடியதாக இருக்கும். பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, ஓம் சக்தி வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி என்பவர்களே, அப்பப்போ மறதிகள் தோன்றி மறையக்கூடியதாக இருந்துருக்கும். சில வேலைகள்ல நம்ம மனசுல ரொம்ப பாசிட்டிவா இருந்துட்டு இருக்கும், அந்த காரியங்கள்லாம் பண்ணும், ஆனா மறதிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் வெளியில எடுத்துன்னு போறது, நகை மாட்டின்னு போறது எல்லாம் அறவே தவிர்த்துக்க நல்லது. ரொம்ப முக்கியமான பத்திரங்கள் சர்டிபிகேட் விஷயங்கள்லாம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும், நாளைக்கு தேவையான நேரத்துல அது கிடைக்கலன்னா கங்கடமா இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி பாஸ்போர்ட் விசா சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதா இருக்கும். கார்பெண்டிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், மர வேலை பண்ணிட்டு இருக்கோம், மலை இறைப்பகம் பிளைவுட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கலாம் அருமையான பலன்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கு நல்ல முன்னேற்றமும், ஷேர் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு எதை பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை, இல்லாத மனுஷாலை பத்தி பேசுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கன்னிராசி என்பர்களே, ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். எந்த காரியத்தை பண்ணாலும் அதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். கலைத்துறையை சார்ந்தவா, இசைத்துறையை சார்ந்தவா இருந்துருக்கவா, அதே சமயம் நிகழ்ச்சிகள் எடுத்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான பலன்கள். கூடிய சீக்கிரம் மேலும் மேலும் பண வரவுகள் தேடி வரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியங்கிற மாதிரி சில முயற்சிகள்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தோல்வி மாதிரி தெரியும், ஆனால் பின்னாட்கள்லாம் நல்ல வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேர் உங்கள் பேரில் நல்ல பேரும், ஒரு சில பேர் உங்கள் பேரில் பார்த்துட்டுலாம் சில விஷயங்கள் சில காரியங்களில் பழி சுமத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. அரசாங்க உத்தியோகத்திலிருந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், எனக்கு டைம் நல்லா இருக்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவா கூட ஒன்றுமே இல்லாத ரொம்ப சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய பேர் உங்ககிட்ட பதம் பார்ப்பா, ஆனால் நீங்க அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நம்மளால என்ன முடியும், இறைவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்கிற கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுங்கிற மாதிரி விடாமுயற்சியில நிச்சயம் இருந்துருப்பீர். பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. எல்லையில யாரும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னா அது நிச்சயமா அவ போய் சொல்லிடுவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு வாக்கை ஓட்டுறது ரொம்ப கவனம் என்பது தேவை. உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. பல்லு சம்பந்தமாக, அதுமாதிரி கால்வெளி சம்பந்தமாக, உடல் உபாதைகள் சம்பந்தமாக இருந்துருக்கும். நிறையா வேலைகள் எடுத்து நம்ம போடுறங்காட்டி பின்னாடி ஐயோ வேலை இருக்கே வேலை இருக்கேங்கிற வருத்தங்கள் தான் இருந்துருக்கும். துளாராசி என்பர்கள் சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் கூடி வரும். பண விஷயங்களில் யாட்டியாக கொடுத்த அன்னோட்டத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் அவள் கொடுப்பாளா மாட்டாளாங்கிறது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள். மேலும் மேலும் ஒரு புதிய கடை ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 இடம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துளாராசி என்பவர்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேரில் பொறுமையோட பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது. நம்ம செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ தோணிட்டு இருக்கும். இருப்பினும் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதில் தடுமாற்றமே வேண்டாம். கெட்ட பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி கவலையும் பட வேண்டாம். முயற்சி செய்யுங்க, பலனை நிச்சயமாக இறைவன் கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டல்னா வெற்றிகளும் கூடியதாக இருக்கும். மேலே படிக்கணும், நான் பேச்சுலர்ஸ் முடித்தாச்சு, மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ரீசர்ச் சம்மந்தமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அமோகமான பலன் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஏதேனும் வருமானத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். பெரிய ஃபவுண்டு வச்சுட்டு இருக்கிறவங்க, பல பேர் வேலை வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த வேலை ஆட்களுக்குண்டான பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இன்றைக்கி எடுப்பில் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் விருச்சிகராசி என்பவர்களுக்கு 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் நீங்கள் பண்ண மாட்டேன். இப்பெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பணத்தை பற்றி பேசுவோம். மழை பேர் சொல்லுவா, இவா பணம் 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 அலையறான்னு சொல்லுவா. கவலையே பட மாட்டேன், இந்த உலகத்தில் இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படு. தாயார் தந்தையார் உடம்பு சரியில்லைன்னா கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப பாசமான வாட்டை பணங்கிற விஷயமே பேச மாட்டேன். மற்ற வாட்டை பணங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக வந்துட்டுப்பேன். ஏற்கனவே நடந்த அனுபவம் தான் இதுக்கு பிரதான காரணம்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களில் இன்டர் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாள், வேலை செய்கிற இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முந்தையெல்லாம் யதார்த்தவாதியாக இருந்து கெட்ட பேர் அனுபவிக்கிறத விட நம்மளும் இதே மாதிரி சில பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாதான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிற மனசளவில் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் உங்களுடைய யதார்த்த குணமும் சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் உங்களை விட்டு போகவே போகாது. சில நேரம் பட்டாலும் புரியாதுன்னு மற்றவா சொன்னாலும் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உதவி செஞ்சுட்டு இருப்பேன். தனுராசி என்பர்கள் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, காய்கறி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்கள், மகரராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் தாமதமாக ஒரு சில விஷயங்களை பண்ணுவேன். பல பேர் பார்த்துட்டு இவா என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்பீடான மனுஷாலாச்சு, ஏன் இப்படி ஸ்லோவாயிடுச்சு, ஆஹா இவா கீழே இறங்க போகிறோம் அப்படிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய முயற்சி நிச்சயம் வெற்றியாக இருக்கும். நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்க, பண செலவுகளும் மன உளைச்சல்களும் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். மகரராசி என்பது ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கோம், காலேஜில் வேலை செஞ்சுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்தமாக கவுத்தமான ஒரு முடிவை பண்ணாமல் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணுவில் பிறருக்கு அது தொந்தரவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு அது நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்கள் மனசுக்கு எது நிம்மதியோ அது செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். யோகா கிளாஸ் போகிறது, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கொண்டுக்குண்டான முயற்சியெல்லாம் எடுத்து பண்ணுவில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு மகரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களை, எதிர்ப்புகளை தாண்டி பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணுவேன். பல பேர் உங்களுக்கு எதிர்த்தாலும் இறைவன் துணை நிற்கிறாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்த மனசில் சிந்தனைகள் இருந்துருக்கும். அதை நினைச்சே நீங்கள் வெற்றி கொள்ளணும் வெற்றி கொள்ளணும் வெற்றி கொள்ளணும் வெற்றி கொள்ளணுங்கிற
எண்ணங்களோட செயல்படுவேன். விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது சில பேர் எதிர்த்தாலும் பல பேர் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில நபர்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. கவனம் என்பது தேவை. பண விஷயங்கள்லையும் சரி, பெயர் விஷயங்கள்லையும் சரி, பொருள் விஷயங்கள்லையும் சரி, சொந்த பந்தத்துக்குள்ள மூணாவது மனுஷாவை விட்டு பேச விட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அல்லது மூணாவது மனுஷா பேச்சை கேட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாலும், அதுல சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனை பிறருக்கு இருந்ததுன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன், உங்களுக்குன்னு இருந்ததுன்னா நீங்க அதை கண்டுக்க மாட்டேன். அதான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கு. கோயில் அர்ச்சகரா இருந்துருக்கோ, கோயில்ல உபயதாரா இருந்துருக்கோ, அந்த கோயில்ல ட்ரஸ்டியா இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் சில சோதனைகள் அப்பப்போ வந்துருக்கும். இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் எப்பவும் சோதனை பண்ணி காப்பாற்றுவார், அந்த காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி பல இடங்கள்ல போய் உங்களுக்கு பெயர் புகழ் பாராட்டுதல்கள் வந்துருச்சுனால அதுலயே நீங்க பாதி மகிழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும். சினிமா துறையில இருந்துருக்கோ, நடிப்பு சார்ந்த துறையில எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள் மற்றவாட்ட பேசும்போது பழகும் போதே தெரியும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவா யாரு, உங்களை பார்த்து பொறாமப்படுறவா யாருன்னு. அதை பார்த்த உடனே யாரு பொறாமப்படுறாளா வாட்ட பேசுறத கம்மி பண்ணிடுவார், யார் மகிழ்ச்சி அடைறாவாட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பிடிச்சிப்பேன். நிறைய நண்பர்கள் மூலமா பல்வேறு காரியங்கள் நடக்கும். சீக்கிரம் பெரிய ஆளாகணும் பெரிய ஆளாங்கிற எண்ணம் இருக்கும். எண்ணம் மட்டும் இருந்தா போது எக்ஸிகியூஷன் பண்ணுற தேவை. அந்த எக்ஸிகியூஷன் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதன் மூலமா திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி நண்பர்களுக்கு நிறைய இருந்திருக்கு. பயத்துல சில காரியங்கள் பண்ணுவது, சில காரியம் பண்ண மாட்டேன், பண்ணாத காரியத்தை கவலையப்பட வேண்டாம். ஏன்னா பயத்தோட ஒரு காரியம் பண்ணாதான் அது தவிர்த்தலாக வரும். பயம் இல்லாத ஒரு காரியம் பண்ணும்போது வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வன்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களுக்கு. பனிரெண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலங்கள் பார்த்தா அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேருக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருந்துருக்கும். நமக்கு வசதி இல்லையே, பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். சில பேர் நல்லா வசதி இருக்கும், ஆனால் சொந்த பந்தங்கள் இன்னும் முன்னேறினா ஐயோ ஏன் இப்படி இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும். சரி, எனக்குன்னு நான் இருக்கக்கூடிய இடம், உடை, ஆபரணங்கள், எனக்குன்னு கொஞ்சம் வசதி வரணும் சார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்பட்டோம், இல்லை எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருந்தா என் பேர் மட்டும் இப்படி இருக்கேன், எங்கள் அண்ணன்லாம் நல்லா இருக்கா நான் மட்டும் இப்படி இருந்துருக்கேன், இந்த மாதிரி மனக்குறை இருந்துருக்கிறவாளுக்கு கொஞ்சம் வசதிகள் வர, அதாவது வெல்த் ஏற்படக்கூடிய, ஹெல்த் நமக்கு இருந்தாலும் வெல்த் அப்படிங்கிறது வேணும் நமக்கு. ஆக வெல்த் கொண்டு வரத்துக்கு, நல்ல வசதிகள் ஏற்படுறதுக்கு, நம்ம நினைச்ச காரியங்கள் கைகூடுறதுக்கு, பணம் பொருளாதாரம் மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது தனலக்ஷ்மி, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியை மனசுல வேண்டிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த அற்புதமான மந்திரத்தை சார் சொல்லுங்க சார், இன்னையிலேருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்க கேட்டுருப்பேன். போக வைபவ சந்தாத்ரி, இதுதான் அந்த மந்திரத்துடைய ரொம்ப விசேஷம். ஓம் போக வைபவ சந்தாத்ரி, இது மகாலட்சுமியினுடைய மந்திரம், ரொம்ப விசேஷமான மந்திரம். போக வைபவ சந்தாத்ரி, போக வைபவ சந்திராத்ரி, போக வைபவ சந்தாத்ரி, இது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்றாலும் ரொம்ப விசேஷம். மனசிரத்தையோட ரொம்ப ஆத்மார்த்தமாக 20,000 தடவைக்கு மேல இந்த மந்திரத்தை சொல்லும் போது பெரிய மாற்றம், இந்த மந்திர சித்தி ஏற்படும்னு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஆன்மீக தகவல் எல்லாரும் சொல்றா நானும் சொல்றேங்கிற விஷயம் இதுல கிடையவே கிடையாது. உண்மையா சொல்ல போனா வேதத்துல இருக்கிறதும் சாஸ்திரத்துல இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையில அப்படியே ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும், பெரிய பலங்களை கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமியை வேணா நிச்சயம் செல்வம் வரும், இது உண்மை, இது பிரத்யக்ஷம், இதுதான் சத்தியமும் கூட. இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமா ஜபித்து பாருங்களேன், உங்களுக்குள்ளேயே அந்த வித்தியாசம் தெரியும். யாராவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது இதை நீங்க பண்ணினா உங்களுக்குள்ள மாறுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது, இதை பண்ணினோம்னா நமக்கு மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியது தெய்வம், அந்த மனசுல இருக்கக்கூடிய தெய்வத்தை மேம்படுத்துறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். செல்வத்தை ஏற்படுத்துறதுக்கும், பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கும், குடும்பத்துல நல்ல வசதி வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரத்தை இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். போக வைபவ சந்தாத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை தனலட்சுமி நினைச்சுன்னு சொல்லி பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான மந்திரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ்வர் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.